சிம்ம ராசி என்பர்களே, மக நட்சத்திரத்தில் நான்கு பாதம், பூர நட்சத்திரத்தில் நான்கு பாதம், உத்தர நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு சில நேரங்களில் யாட்டியாவது நம்ம காசு வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு பார்த்துட்டேன்னா வளர்றது ரொம்ப கஷ்டமாக இருந்துட்டு இருக்கும். நமக்கே தெரியும், யாராவது வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டானா சண்டைகள் நிறையா வந்துடும். இந்த மாதிரி திருஷ்டினால தான் சில தடங்கள் இருக்கே தவிர ராசி ரீதியாக எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாது. நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். சில பல விஷயங்களை யோசிச்சுட்டே இருப்பேன், நம்ம ஏன் இதை பண்ணணும், ஏன் இதனால் இப்படி வந்தது அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பேன். திருஷ்டினால தடங்கள்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ஆலய வழிபாடு, திருஷ்டி எடுக்கிறது, கோயிலுக்கு போயிட்டு வர்ற விஷயங்கள்லாம் நம்ம எடுத்து பண்ணிட்டு இருப்போம். ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வரும்போது பார்த்துட்டு இல்லை அப்படின்னு சொன்னா ஜாதக ரீதியான எந்த குறைகளும் கிடையாது, வீடு ரீதியான குறைகள் கிடையாது, எல்லாமே நன்மையா இருந்துட்டு இருக்கு. ஆனால் ரொம்ப பிரம்மாண்டமாக அவருடைய கிரகப்பிரவேசம் பண்ணிவிட்டான், ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணிவிட்டான். அதுக்கப்புறம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டுக்கு போகவே முடியல. என்ன சார் இந்த வீட்டுக்கு போகவே முடியல, ஜாதகம் நன்னா இருக்கு, இடம் நன்னா இருக்கு, ஆனால் திருஷ்டி மட்டும் நிறையா இருந்துட்டு இருக்கு. அது அந்த வீட்டுக்குள்ளே போகும்போதே நிறையா காமிச்சு கொடுக்குது, போகும்போது தட்டி விடுறது இந்த மாதிரி காமிச்சு கொடுக்குது. இப்போ அவர் வந்து கேட்டார் சார், அதுக்கு திருஷ்டி நிவர்த்தி பண்ணுறதுக்கு என்ன வேலை, அதை பண்ணிட்டா இப்போ நிம்மதியாக இருந்துட்டு இருக்கா. ஆக சிம்மராசி என்பவர்களுக்கு சட்டுன்னு திருஷ்டி வந்துடும், அதனால வார வாரம் திருஷ்டி எடுக்கிறது ரொம்ப நல்லது. சிம்மராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் அமோக பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும், கவலைப்பட வேண்டாம். குழந்தைகளுக்கு நல்ல வெற்றிகள் உண்டு, எதிர்பார்த்த உத்தியோகங்கள் கிடைக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் எட்டு, நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு.